வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஎஸ் ஷேரிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு என் ஹஸ்பண்ட் சிரிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து கேக் வச்சுருந்தோம். அந்த கேக் அவங்க கவனிக்கவே இல்லை, கவனிக்காமல் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவரை வந்து நாங்கள் டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக் இருக்க தெரியாதான்ட்டு. ஸோ அவர் வந்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரதுக்கு கிளம்பிட்டார். அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, அவருக்கு கேக்கு, அவருக்கு கிஃப்ட் வாங்கின கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு ரிங்கு, ஒரு ப்ரேஸ்லெட்டு, ஒரு ரெண்டு டீஷர்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டு தண்ணி கேன் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். வரும்போதே உள்ள என்ன பண்ணுறீங்க நீங்கள், நாளைக்கு தானே என் பர்த்டே, இப்போ டைம் 9:00 தானே ஆகுது, இன்றைக்கே பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தார். அவருக்கு நாங்கள் கேக் வெட்டுவோன்னு தெரியும், ஆனால் வந்து கிஃப்டெல்லாம் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து தெரியாது. நைட் வெட்டியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்தார். சரி ஓகே, நீ போயிட்டு தண்ணி கேன் வச்சுட்டு வா, நம்ம இப்போவே வெட்டிடலாம், பசங்கள்லாம் நைட் வரையும் முழிச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேக் வெட்டலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அவர் வந்து நின்னார், நின்று கிஃப்டெல்லாம் பார்க்கல, கிஃப்டை பாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கிஃப்ட் பார்க்குறாரு. அவருக்கு வந்து நாங்கள் ரிங் வாங்கி கொடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பிரேஸ்லெட் வாங்கி தருவேன்னு அவருக்கு தெரியும், நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நான் தனியாக போய் வாங்குவேன்லாம் அவருக்கு தெரியாது. எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு என் பையன் வந்து காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவர் வந்து கிஃப்டெல்லாம் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். இப்போ அடுத்து அவர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து பிரித்து பார்க்க போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு என்னோடய ஆசை, ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில், அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் 4 பேரும் இருக்கா மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் தான் வந்துட்டு நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து என்னோடய சிஸ்டர் இன்லா மேரேஜ் அப்போ நாங்கள் ஃபேமிலியாக 4 பேரும் நின்று எடுத்தது. அந்த ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அவர் வந்து அதில் சொல்கிறாரு, நான் வந்து இதில் கொடி ஏற்றுற மாதிரி நிற்கிறேன், அட்டென்ஷன் பொசிஷனில் இந்த ஃபோட்டோ போய் போட்டிருக்கியே, வேறு ஏதாவது நல்ல ஃபோட்டோவாக போட்டிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு. எங்கள் பாப்பா வந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க அண்ணன் மட்டும் தான் அவளுக்கு வந்து ஹைலைட்டடாக தெரியறான் போல இருக்கு, அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, உங்கள் அண்ணா மட்டும்தான் உனக்கு தெரியறானா, நாங்களாம் யாரும் தெரியலையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. அவருக்கு ஒரே ஹாப்பி, நல்லா வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்து அவர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தார். எங்கே வைக்கிறதுனாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஆணி மாதிரி ஒன்று வச்சா தான் அங்கெல்லாம் மாட்ட முடியும். ஸோ எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். அங்கெல்லாம் வச்சா செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், உள்ளே வைக்கலாமா வெளில வைக்கலாமான்ட்டு. கடைசியில் இந்த இடத்துல ஒரு ஆணி இருந்ததுனால நாங்கள் வந்து இங்கே மாட்டிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் அந்த ப்ளேஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளோ ப்ளோ மாமா ஊது. சரி ஊது ஊது ஊது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you, Mama. எங்களுக்குலாம் தூக்கம் வந்துடும்ல, அப்புறம் பசங்களாம் முழிச்சிருக்காதுல்ல, எங்க வேணா விட்டு. அதுல என்ன எழுதி இருக்கு? வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday. Happy birthday to you. Papa, நீ கிளாப் பண்ண, கிளாப் பண்ண, கிளாப். எப்படி கேறேன் நான் போய் கேக் கேக் கேட்றீங்க? கட்டு கட்டு கட்டு. Happy birthday papa. Happy birthday. கேக் பாப்பா வாங்க வரே. நீ உட்கார் பாக்கிட்டு. இன்னைக்கு சாட்டர்டே செப்டம்பர் 16th.
இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ நேற்று நைட்டே நாங்கள் கேக் கட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். இன்றைக்கி வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு பூரியும் தக்காளி சட்னியும் வந்து செஞ்சுருந்தேன். இதை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுக்கலாம், அவரோட ரியாக்ஷன் என்னன்ட்டு. இரு நான் வந்து சாப்பிட்றேன் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கீழே வச்சுட்டு அவர் திருப்பி அவரோட வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ எத்தனை பேர் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.